Praise the Lord. Amen. இந்த காலை நேரத்துல உங்க எல்லாரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபோதும் மாறாத தேவன். இந்த காலை நேரத்துலையும் கூட ஆண்டவர் ஆராதிக்கும் போது எங்களோட கூட சேர்ந்து ஆராதிங்க. ஆண்டவர் பெரிய காலங்களை செய்வார். இந்த காலை நேரத்தில் மெல்ல ஆண்டவர் நோக்கி பார்க்க கண்களை மூடி எல்லா ஆண்டவர் நோக்கி சொல்லாம், ஆண்டவரே உங்கள் வாசல்களில் நான் துதியோடும், ஆண்டவரே உங்கள் பிரகாரங்களில் நான் புகழ்ச்சியோடும், ஆண்டவரை நான் பிரவேசித்த ஆண்டவரே உங்கள் நாமத்தை உயர்த்த நான் வந்துக்கிற ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உங்கள் நாம மகிமைப்படுற ஆண்டவரே, ஏசையா எங்களுக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே, அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே நான் உங்கள் அருகினில ஏசப்பா. இந்த காலை நேரத்தில் நம்ம எல்லா ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லாம், ஆண்டவரே உமை உயர்த்துகிறோம், ஆண்டவரே உமை போற்றுகிறோம், இயேசுவே உமை மகிமைப்படுத்துகிறோம், நல்லவரே உமை ஆராதிக்கிறோம், வல்லவரே உமை ஆராதிக்கிறோம். எல்லா ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவர் உயர்த்தலாமா, நீங்கள் இருக்கிற இடத்துல கதங்களை உயர்த்தி எல்லா ஆண்டும் நன்றி செலுத்தலாமா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், கிருபைக்காக நன்றி ஆண்டவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ், நாமத்தை உயர்த்துகிறோம், நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த இடத்துலையும் ஆண்டவரே நீங்கள் இருப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். எல்லா ஆண்டவர் உயர்த்தலாம், அமர்ந்திருப்பேன் உம் அருகினிலே. இந்த காலை நேரத்தில் நம்மளுக்கு வேணுமா இருக்கிறதெல்லாம் இயேசுவோட பிரசன்னம் மாத்திரம்தான். அவர் பிரச்சனை ஒண்டித்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். அவர் பிரச்சனை ஒண்டித்தான் நம்ம வாழ்க்கைக்கு தைரியத்தை தரும். அவர் பிரச்சனை ஒண்டித்தான் நம்ம உள்ளங்களில் தைரியப்படுத்தும், மாற்றும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லாமா, அப்பா உங்களுடைய பிரச்சனத்தில் நான் வருகிறேன் ஆண்டவரே, உங்கள் பிரச்சனை விட்டால் வேறு எதுவுமே எனக்கு ஏசப்பா பலன் கொடுக்க முடியாது. Oh, I come to your presence, oh God. In your presence, there is peace, oh God. In your presence, there is strength, oh God. In your presence, there is faith, there is hope, there is confidence. Oh, my aaradhikkira aandavare, nimma aaradhisutte devare. எல்லாம் சேர்ந்து அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேன் சாய்ந்திருப்பேனும் தோளினிலே, அமர்ந்திருப்பேன் அமர்ந்திருப்பேன் அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. இயேசையா இயேசையா நேசரே, அன்பு குந்தி ஜீவன் தந்திரே, செய்யா ஏசையாயின் நேசரே, அன்பு குந்தி, அன்பு குந்தி ஜீவன் தந்திர, சேர்ந்து நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மை தானே, நினைவெல்லாம் தானையா, துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம், நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மை தானே, நினைவெல்லாம் நீதானையா. எல்லாம் சேர்ந்து துதிப்பாடி துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள நாளெல்லாம். ஓ எல்லாருடைய ஆனந்த துதிக்கலாமா? ஓ இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே ஆராதிசுவே. ஓ தேங்க்யூ ஜீசஸ், உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கால நேரத்தில் நாமத்தை போற்றுகிறேன் ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேரி இயேசு கிறிஸ்தனை ஆராதிசுவே, இயேசு கிறிஸ்தனை ஆராதிசுவே, நீரே நன்னய ரட்சகனே, இயேசு கிறிஸ்தனே, இயேசு கிறிஸ்தனை ஆராதிசுவே. ஓ நீரே நன்ன, நீனே நன்னாய ரட்சகனே. மத்தொந்து சாரி இயேசு கிறிஸ்தனே, இயேசு கிறிஸ்தனே ஆராதிசுவே, நீனே நன்னாய ரட்சகனே, இயேசு கிறிஸ்தனே ஆராதிசுவே, நீனே நன்னாய ரட்ச
எல்லா கதலும் மேல கெத்தி நிம்ம ரத்தத்தினிந்த நன்னா சுத்தி சீதி நின்ன பாசுண்டேகளிந்த நன குணப்படி சீதி நின்ன ரத்தத்தினிந்த நன்னா சுத்தி சீதி நின்ன பாசுண்டேகளிந்த நன குணப்படி சீதி ராஜனே அல்லேலூயா மத்தியும் ஜெயனே நின்ன கொண்டாடு எல்லா சேரி இயேசு ராஜனே அல்லேலூயா மத்தியும் ஜெயனே நின்ன கொண்டாடு எல்லா கதலும் மேலக்கேத்தி ஹல்லேலூயா நன்றி. ஓமே உயர்த்துகிறோம் தொடர்ந்து இசைப்பா எங்களை ஆளுகை செய்ய ஆண்டவர் பெரிய காரணங்களை செய்ய ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா இப்படியான சாவதில் இயேசு ஜன நீ சந்தோஷவாகிதீரா தேவர வாக்கிய எழுதா இது ஏசாயாதலி 41 அத்தனை வாக்கிய இது எழுதா இது நீனந்து ஹெதரபேட திக்ரமேகொள்ளபேட ஏக்கரே நானே நின தேவனாகிதேனி நின்ன பலபடிசி உத்தரிசுத்தேனி ಇಬ್ಬಳಿನ ಜಾವದಲ್ಲಿ ಸಹ ನಮ್ಮ ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸಂಕಟಗಳು ಬಂದರೂ ಎಷ್ಟು ಶೋಧನೆಗಳು ಬಂದರೂ ನಮ್ಮ ಮುಂದೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ದೇವ ನಮ್ಮ ಜೊತೆಲಿದ್ದಾರೆ. ಆಮೇನ್. ಅವರು ಹಗಲು ರಾತ್ರಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಯುವಾದ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. ಆಮೇನ್. ಆತನು ಯಾವತ್ತೂ ನಿದ್ರಿಸುವುದಿಲ್ಲ, ತೂಕಡಿಸುವುದಿಲ್ಲ, ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲೂ ನಮಗೋಸ್ಕರ ಅವ್ರು ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಆಮೇನ್. ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡುವಾಗ ನಾವು ಕನ್ನಡ ಹಾಡು ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗೆ ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹ ನಾವ್ಯಾರು ಭಯಪಡಬಾರದು, ಯಾಕಂದ್ರೆ ದೇವ ನಮ್ಮ ಜೊತೆಲಿದ್ದಾರೆ. ಆಮೇನ್. ಈ ಹಾಡನ್ನು ಉತ್ಸವವಾಗಿ ನಾವು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹಾಡಿ ದೇವ ನಾಮನ ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗೆ ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ, ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗೆ ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ
ನನ್ನೊಳತು ದೇವರಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನೊಳತು ದೇವರಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ನಾನು ನಂಬಿದಾತನೇ ನೀನೇ ನಂಬಿಗಸ್ತನು ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸುವಾತನೇ ಆಮೇನ್ ಸಣ್ಣವನ ಹಾಡಿ ನಮ್ಮ ದೇವನ ಮಾಯಪಡಿಸೋಣ ನಾನು ನಂಬಿದಾತನೇ ನೀನೇ ನಂಬಿಗಸ್ತನೇ ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸುವಾತನೇ ನಾನು ನಂಬಿದಾತನೇ ನೀನೇ ನಂಬಿಗಸ್ತನೇ ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸುವಾತನೇ Hallelujah, 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 Hallelujah. Nimage stotra, Nimage stotra, Nimage stotra, Nimage stotra. Ninnante yarilla, ninna orathu devarilla, neene nanagella. ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ಓ ಕೃಪಾ ಪೂರ್ಣನೇ ಮನ ಮರುಗುವಾತನೇ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಇಮ್ಮಾನುವೇಲನೇ ಓ ಕೃಪಾ ಪೂರ್ಣನೇ ಮನ ಮರುಗುವ Hallelujah, Hallelujah, Hallelujah. Nimage stotra, Nimage stotra, Nimage stotra, Nimage stotra. Ninnante yarilla. ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ಹಾಲೆಲೂಯಾ 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 ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ಹಾಲೆಲೂಯಾ ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳೇ ಮೂಡಿ ಇಂದ ಕಾಲೆ ವೇಳೆ ದೇವರ ನಾಮ ನಮ್ಮ ಮಹಿಮೆ ಪಡುತ್ತನು ಹಾಲೆಲೂಯಾ ಉಮ್ಮೈ ನಂಬಿ ವಂದೇನ್ ಉಂದನ್ ಪಾದಂ ஒன்றே என்ற ஒரு பாடலை நம்ம பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்தலாம் நம்மளை காலையில் சொல்ல முடியும் இல்லையா ஏசப்பா நான் உன்னை தான் சப்ப நம்பி வந்தேன் எனக்கு நார யாரும் நம்பி வரல என்னோட அப்பா அம்மா கைவிட்டாலும் சொந்த பந்த கைவிட்டாலும் உறவினர் கைவிட்டாலும் ஆண்டவரே உங்க பாதம் ஒன்றே எனக்கு போதும் ஆமென் இந்த காலை வெளியில எவ்வளவு நடந்தாலும் ஆண்டருக்கு நாம நன்றி சொல்லி அவரோட பாதத்துல உட்காரும் போது அவரோட மகிமை நம்ம நிரப்பபடியாக ஜெபிக்கிறோம் ஆமென் இந்த காலை வெளியில எங்களோட சேர்ந்து நீங்க கண்ண மூடி சில நிமிடமாக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி நாம இந்த பாடலை பாடுவோம் ஹalleluya praise you உம்மை நம்பி வந்தேன் உந்தன் பாதம் ஒன்றே உறுதியாய் பற்றி கொண்டேன் உம்மை நம்பி வந்தேன் உந்தன் பாதம் ஒன்றே உறுதியாய் பற்றி கொண்டேன் உம்மை உயர்த்திட உம்மை போற்றிட நாவுகள் போதாது உம்மை நம்பி வந்தே
வருகிற காலம் மிக சமீபமே உம்முகத்தை பார்க்கணும் இயேசுவே நீ வருகிற காலம் மிக சமீபமே உம்முகத்தை பார்க்கணும் இயேசுவே உடைந்து போன என் வாழ்வை தூக்கி எடுத்து உன்னதங்களில் உயர்த்தி வைத்து மகிமைப்படுத்தி நீ உடைந்து போன என் வாழ்வை தூக்கி எடுத்து உன்னதங்களில் உயர்த்தி வைத்து மகிமைப்படுத்தி நீ நீ மட்டும் பெருகணும் என் வாழ்விலே என் ஆசை நீதானே என் இயேசுவே என் ஆசை நீதானே என் இயேசுவே சேரி தேவன் ஆராதி சொன்னவன் நின்ன நம்பி நின்ன நம்பி வந்தே நின்ன பாதக்கே வந்த தேவனே பாதம் வந்தே ஓ நின்ன துரவாகி துரவாகி இடிந்து கொண்ட தேவனே நின்ன மேலெத்தலு தேவனே நின்ன மேலெத்தலு நின்ன ஒகலலு மாத்துகளு சாலதையா நின்ன மேலெத்தலு நின்ன ஒகலலு ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು ಆತನು ಉನ್ನತನು ನಿನ್ನನ್ನು ನಂಬಿ ಬಂದಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆತ್ತಲು ನಿಮ್ಮನ್ನು ಹೊಗಳಲು ದೇವರೇ ಮಾತುಗಳು ಅದು ಸಾಲದು ಓಮಯ ಆರಾಧಿಕ ನಲ್ಲ 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 ಉತ್ಸಾಗಮ ಕರಣ ತಟ್ಟಿ ನಿಂಗೆ ಇರ್ಕೇಳ್ತಲೆ ಕರಣ ತಟ್ಟಿ ಕತ್ತದ ಉಯತ್ತಲ ಆಯ್ದ ವಾರ್ತೆಗಳು ಹೋದಾದ ಆಂಡು ಉಯತ್ತದಕ್ಕೆ ಓ ಅವರು ಉನ್ನದೇನ್ ಅವರ್ ಮಗಿಮೈಂದೇವನ್ ஓ அவன் மகத்துவமானவன் அவர் ஜோதிகளின் பிதா அவர் நேற்றும் என்றும் மாறாத தேவன் அவர் ஆல்பா அவர் ஒமேகா அவர் இன்னைக்கு எப்படிங்கிறார் அப்படின்னு நாடிக்கிறாரு ஆண்டு உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் அவர் அறிந்த தேவன் அவருக்கு எதுவுமே நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் தேவனாகவே இருக்கிறார் இந்த கால நேரத்தில் ஜீவிக்கிற தேவனை உயர்த்தல 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 தேங்க்யூ ஜீசஸ் ஓ அல்லேலூயா அல்லேலூயா ஒவ்வொரு உள்ளங்களை தொடுங்க ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளங்களை பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் எல்லா பயங்களை நீக்குங்க ஆண்டவரே எல்லா பயங்கள் கடந்து ஓடட்டும் எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஓ அல்லேலூயா அல்லேலூயா நம் ஆராதிக்கிற தேவன் அவர் யெகோவா ரஃபா அவர் சுகம் அளிக்கிற தேவன்
காலை நேரத்துல யாரனா பெலவீனமா இருக்கீங்களா ஆண்டவரே உங்களோட பேசுறாரு இந்த ஆராதனை மூலமா ஆண்டவர் உங்களை தொட்டுப்பார் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம் ஆண்டவர் உங்களை தொடுவார் ஆண்டவர் அற்புதம் வாழ்க்கையில செய்வார் பெலவீனங்களை மாற்றி என் தேவன் சுகம் அளிக்க அவர் வல்லவர் கரங்களை உயர்த்தி இயேசுவே சொல்லி கூடுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்க இயேசுவே இந்த பர்த்திமேயு கண்ணு தெரியாத பர்த்திமேயு இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படினு கூப்பிட்டான் ஆண்டவர் மனம் இருந்தார் ஆண்டவர் நின்னார் பர்த்திமேயுக்காக நான் சொல்றேன் நீங்க இயேசுவேன் கூடும்போது ஆண்டவர் உங்களை நோக்கி பார்க்குவார் நீங்க இயேசுவேன் சொல்லும்போது ஆண்டவர் நிற்பார் நீங்க இயேசுவேன் சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார் அவர் அற்புதம் செய்ய வல்லவர் இந்த கால நேரத்துல நமக்கு வேணுமாகிறதெல்லாம் விசுவாசம் தான் நமக்கு வேணுமாகிறதெல்லாம் நம்பிக்கை தான் எல்லாம் ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லலாம் இயேசுவே இயேசுவே என் மேல மனம் இறங்கும் ஆண்டவரே சொல்லமா தாவீதின் குமாரனே என் மேல மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல முடியும் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் அவர் ஒண்டி தொட்டாதா அற்புதம் அவர் அற்புதம் செய்யணும் நினைச்சாதா அற்புதம் ஆனா நம் தேவன் செய்வாரு நீங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அவர் அதிகமா செய்யற தேவன் கூடுங்க பார்க்கலாம் இயேசுவை கூடுங்க பார்க்கலாம் இயேசுவே 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 என் தெய்வமே இயேசுவே 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 என் தெய்வமே வருத்தப்பட்டு பாரம் சுமக்குகிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அது வார்த்தை மாத்திரம் இல்லை அது ஒரு ப்ராமிஸ் அது இயேசுவோட வார்த்தை அது எந்த மனுஷன் பேசின வார்த்தை இல்லை வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர் பேசின வார்த்தை அந்த வார்த்தையில வல்லமகுது அந்த வார்த்தையில உண்மை இருக்குது அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது அந்த வார்த்தை வைத்து நம்ம நம்பிக்கையோட ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரே இந்த உலகத்து மேல உங்க கருணை வேணும் ஆண்டவரே எங்க மேல உங்க கருணை வேணும் ஆண்டவரே இந்த கால நேரத்திலும் நாமத்தை உயர்த்தணும் எங்களை இங்க பாத்தீங்க நன்றி உங்க உள்ளத்தை தொட்டிங்க நன்றி தொடர்ந்து அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தையினால எங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே உங்க வார்த்தை எங்க வாழ்க்கையை மாற்றட்டும் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு உள்ளங்களை மாற்று ஆண்டவரே அநேகர் கஷ்டத்தோடு பலவீனத்தோடு ஆண்டவரே கேள்வியோடு உங்க சமூகத்துல நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் ஓ அப்பா நீங்க பேசலன்னா வேற யாரும் பேச முடியாது நீங்க தொடலன்னா வேற யாரும் தொட முடியாது ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்யாவிட்டால் யாரும் செய்ய முடியாது we need you oh god we need you எங்களை தொடுங்க ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே இந்த கால நேரத்துல எங்களை தொடுங்க அப்பா தொடர்ந்து வழிநடத்துங்க ஆண்டவரே எல்லா துதிகன மகிமை முதற்கே செலுத்துகிறோம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் 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 ஹல்லேலூயா ஆண்டவர் நல்லவர் இந்த கால நேரத்தில் ஆண்டவரை நம்ம ஆராதித்தோம் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை தொட்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்து வார்த்தையை கேட்கலாம் உற்சாகமா ஆண்டவர் பெரிய காலம் நம்ம வாழ்க்கையில் செய்வார் ஆமே கர்த்தர் நாம மகிமை பண்ணட்டும் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்தலி தும்ப பிரியவாதவரே உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதிலே அதிக சந்தோஷம் அடைகின்றோம் நிம்மனு சந்திச்சதிலே தும்ப சந்தோஷமாக இதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம் இயேசுவின் நாமத்திலே நிம்மெல்லாம் நான் சுவாசித்தேனே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராய் இருக்கின்றார் தேவர் நம்ம ஜொதே சந்தோஷமாக இந்த நாளிலே இந்த சூழ்நிலை மத்தியிலே சமஸ்ய மத்தியத்திலும் சக இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலே லோகத்திலே காணும் எல்லா சமஸ்யகள மத்தியத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்போடு கூட வைத்துக் கொண்டிருக்கிறார் தேவர் நம்மை காப்பாடி கொண்டு இட்டு கொண்டிருந்தார் கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டு இருக்கிறார் சுகவன்னும் பலவன்னும் தேவர் நம்மை கொட்டித்தார் ஆகவே நாம் முதலாவதாக நம்ம தேவனுக்கு இந்த வேலையில என்ன நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நான் ஈ சமயத்திலே நாம் கிருத்தஞ்சத்தை இழபேக்காகுது நாம் முதலாவது நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் நாம் கண்களை நம்முச்சு நான் பிரார்த்திசோனா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தாபனே நம்ம அதிகமாக பிரீத்திசுவ தேவன் நல்ல சமயத்துக்காய் உமக்கு நன்றி ராஜா இவ்வளவு சமயக்காக தகப்பனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க சுகபலன் ஜீவனுக்கு நன்றி நீ சுகபல ஜீவனை கொட்டுறதுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது நம்ம வாக்கியங்களை தியானிசுவாக எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நீ நன்னொட்டி இருபேக்காக நான் பார்த்தேன் கேட்கிற மக்களை நீர் ஆசீர்வதிப்பீர் கேளுவ மக்களை நீர் ஆசீர்வதமாடி நீர் அவர்களோடு கூட பேசும்படியாய் கேட்கிறோம் நீ அவரொட்டிக்கு மாத்தநாடபேக்காக நான் பார்த்தேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிரார்த்திச்சேன் நல்ல தந்தை ஆமென் பிரியமானவர்களே பிரீத்தி உள்ளவரே
இந்த நாள் நமக்கு மிகவும் முக்கியமான நாட்களாய் காணப்படுகிறது. ಈ ದಿವಸ ತುಂಬ ಮುಖ್ಯವಾದ ಒಂದು ದಿವಸವಾಗಿದೆ. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள். ಎಲ್ಲಿ ನೋಡಿದರೂ ಸಮಸ್ಯೆ. ಹೋರಾಟಗಳು. ಹೋರಾಟಗಳು. ಅನೇಕ ಆಪತ್ತು ವಿಪತ್ತುಗಳು. ಆಪತ್ತು ವಿಪತ್ತುಗಳು. ಅನೇಕ ಮರಣಗಳು ಇರುತ್ತದೆ. ಅನೇಕ ಮರಣಗಳು ಸಹ ಇಲ್ಲಿ ಕಾಣಿಸುತ್ತದೆ. ಇದೆಲ್ಲಾ ಒಳಗಂ ಒಂದು ಶೂನ್ಯಲೇಲೇ ಇರುವ ನೇರತಲೇ. ಈ ರೀತಿಯಾದ ದೇಶ ಒಂದು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಇರುವಾಗ. ಅನಾಲಿಲೇ ಸತ್ಯ ವೇದಾಗಮತ್ತಿಲಿಂದ ಒಂದು ಪಗದೆ ನಾನು ನಿಮ್ಮ ಎದುರು ಪೇಸಿರುತ್ತೆ. ಸತ್ಯ ವಾಕ್ಯದಿಂದ ನಿಮಗೆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. ಅದು ಯೆಶಯ ತೀರ್ಘದರ್ಶಿನ ಪುಸ್ತಕಂ. ಯೆಶಯನ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 37ಆಂ ಅಧಿಕಾರತಲೇ ಇರುತ್ತೆ. 37ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇದೆ. ಅದು 37ಆಂ ಅಧಿಕಾರಂ. 37ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 14ಆಂ ವಾಸನತಲೇ 14ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇದೆ. ಯೆಶಯ ಸ್ಥಾನಾಧಿಪತಿಗಳ ಕೈಯಲ್ಲಿರುವ ನಿರ್ಬತ್ತೈ ವಾಂಗಿ ವಾಸಿತಾನ್ ಅಪಡಿ ಅಂದಿರುತ್ತದೆ. ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அதாவது எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தான். இச்சியனு ஆ தூத்தர் தந்த பத்திரவனை தகுதிக்கொண்டு ஓதித நந்தர பின்பு எசேக்கியா கத்தருடைய ஆலயத்திற்கு போய் யோவன ஆலைக்கு ஓகி அதை கத்தருக்கு முன்பதாக விரித்து வசனம் இருக்கிறது. அவன் யோவன முந்தைய தெரிதிட்டன் என்று பரையல்பட்டிதே. ஆக எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் போது ஆத்தன ஜீவிதத்தில் நோடுவாக அது யூதா ராஜா. அவன் யூதர ராஜனும் அவன் கத்தருக்கு மிகவும் பிரியமான ஆட்சியை அவன் செய்தான். தேவரிகே பிரியமுள்ள வந்து காரியவனு அவனு மாடிதனு. அப்படியாக ஆட்சி செய்து கொண்டு இருந்த காலங்களிலே ஆரித்தியாக ஆடளித்த மாடுத்திருவாக அசிரியா ராஜாக்கள் அசிரியன ராஜர்களும் எசேக்கியாவுக்கு விரோதமாக படையெடுத்து கொண்டு வந்தார்கள். இச்சியனுக்கு விரோதமாக அநேக படைகளை தகுதி கொண்டு வந்தார். அப்போது சொல்லப்பட்ட அந்த வசனத்தை நாம் இந்த வேலையிலே வாசித்தோம். ஆ ரீதியாக எழுதப்பட்ட அந்த வாக்கு நான் ஓதிதேன். பிரியமான தேவஜனமே, பிரீத்தியுள்ள தேவஜனமே, இதனால நாம் பார்க்கும் போது ஈ சமயத்தில் நாம் நோடுவாங்க இன்றைக்கு உலகத்திலே ஒவ்வொரு மக்களும் ஈ லோகத்தில் அநேக மக்களும் அதாவது கிறிஸ்தவர்கள் முதற்கொண்டு கிறிஸ்தர முகாந்திரவாகியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிற விசுவாசிக்கிற மக்கள் முதற்கொண்டு இயேசுவன் அங்கீகரிச்சுக்கொண்டு விசுவாசம் மக்கள் முகாந்திரவாகியும் அல்லது உண்மையான தெய்வத்தை அறியாத மக்கள் முதற்கொண்டு தேவரன் அறியதேறவந்த மக்கள் கூட எல்லாருக்கும் பொதுப்படியாக எல்லாருக்கும் சரிசமானாகி அநேக பிரச்சனைகள் அநேக சமஸ்யைகள் அநேக போராட்டங்கள் அநேக போராட்டங்களும் இந்த பூமியில நடக்கிறது. ஈ பூமியில நடித்தா இது இந்த போராட்டங்கள் ஈ போராட்டங்களும் அது பொதுப்படையிலே வருகிறது. அது வசா உடம்படிக்கையில் வருத்தது. பொதுப்படியாக வருகிறது. வசதாகி அது வருத்தது. அதாவது கத்தரை நம்புகிறவர்களுக்கும் அது வருகிறது. அது கர்த்தர் நம்புவருக்கும் பருத்தது. கர்த்தரை நம்பாதவர்களுக்கும் வருகிறது. கர்த்தர் நம்பதேறவருக்கும் பருத்தது. எல்லாருக்கும் வருகிறது. இது எல்லாரிக்கும் சரிசமனாகிறது. அதை குறித்து நீங்கள் யோபு என்ற ஒரு பக்தன் இப்படியாக சொல்லுகிறதை நாம் இந்த வேளையிலே வாசிக்கிறோம். அதனு யோபு பரத பத்திரிகையில நாம் இங்க நோடுவோம். யோபு என்ற புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே யோபுன பரத பத்திரிகையில 5ஆம் அத்தியாயத்தில் அங்கே 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். 7ஆம் வாக்கியம் நம்ம நோடுவோம். அதுக்கு முன்னதாக நாம் 6ஐ கூட வாசிக்கும் போது நாம் 6னு சக ஓதுவாக அது என்ன சொல்கிறது என்றால் ஏன் தீங்கு பூமியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, கேடு உத்பவிச்சதும் மண்ணின் வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை, சிரமமும் பூமியில் தான் முளையுவதும் இல்லை. நன்றாய் கவனிங்கள் பிரியமானவர்கள், சென்னாக்கி கவனி சரி. தீங்கு பூமியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, கேடு உத்பவிச்சதும் மண்ணின் அல்ல, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை, சமய பூமியின் தான் முளையுவதும் இல்ல, அக்னி பொறிகள் மேலே பறக்கிறது போல கிடிகளும் மேலேக்கு ஆறுவது. நீங்கள் பார்க்கும் போது இந்த அக்னி பொறிகள் மேலே பறக்கும். நீ நோடுவாக அக்னிகளும் மேலே ஆறுவது. அக்னி பொறிகள் மேலே பறக்கிறது போல கிடிகளும் மேலே ஆறுவது. மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். மனுஷரும் சமையன் அனுபவிச்சுவது சகஜா பிரியமானவர்கள். உலகத்தில் யாராய் இருந்தாலும் சரி, இலோகத்தில் யார் இதரும் சரி, மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறார். மனுஷன் ஆ சாஜவனும் அனுபவிச்சதும் உண்டுதான். வருத்தம் அனுபவிக்கத்தான் இந்த உலகத்திலே நாம் மனிதனாக நாம் பிறந்திருக்கின்றோம். மனுஷனை சிரமம் அனுபவிச்சதுக்கோசரம் இலோகத்தில் உண்டுதான். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வருத்தங்கள் உண்டு. இலோகத்தில் உட்டித ஒவ்வொருக்கும் சிரமம் இதே இருந்தது. அதே யோபின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் அதே யோபன பத்திரிகை 14ஆம் அத்தியாயத்தில் முதலாம் வசனம் எப்படியா சொல்கிறது. முதலே வாக்கு ஈக எழுத்தது. ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் ஸ்ரீயல்லி ஒட்டித மனுஷனும் வாழ்நாள் குறுகினவனும் அவனு ஆயுசு கால வரைக்கும் சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். களவளதிந்த தும்பிதவனாகி இருவனும் பாருங்கள் பிரியமானவர்களே, நோடிரு பிரியமான ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் ஸ்ரீயல்லி ஒட்டித மனுஷன் வாழ்நாள் குறுகினது. வாழ்நாள் குறுகினது அவன ஜீவிதமானவெல்லாம் சஞ்சலம் நிறைந்தவனமாய் இருக்கின்றான். களவளதிந்த தும்பிதவன்
ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಬಾಳುತ್ತಿದ್ದಾರೆ ತುಂಬತ್ತಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ ಕಷ್ಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳ ಮಧ್ಯದಲ್ಲೂ ಇಂಗೆ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ ಕಾರ್ಯವೆಂದರೆ ಇಂದ ಪ್ರಶ್ನೆಗಳ ಹೋರಾಟಗಳು ಈ ಸಮಸ್ಯಾ ಹೋರಾಟಗಳು ನಮಗೆ ಎಪ್ಪಡಿ ವರುಗ್ರದು ನಮಗೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ ಹೌ ದೇ ಕಮ್ ಎಪ್ಪಡಿ ವರುಗ್ರದು ನಮಗೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ ಹಾಗೆ ವಿಧಮಾನ ಅಂತ ಟ್ರಬಲ್ ಎಲ್ಲಾರಿಗೂ ಇರುತ್ತದೆ ಈ ಶ್ರಮ ಅನ್ನುವುದು ಎಲ್ಲಾರಿಗೂ ಇದೆ ಇಂದ ಟ್ರಬಲ್ ಇಂದ ಹೋರಾಟಗಳು ಈ ಹೋರಾಟಗಳು ನಮಗೆ ಎಪ್ಪಡಿ ವರುಗ್ರದು ನಮಗೆ ಹೇಗೆ ಬರುತ್ತದೆ ಇದನಾಲಿಲ್ಲಿ ನಾವು ಪಾರ್ಕಂಬೋದು ಈ ದೇಶದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ಯೆಶಯ್ಯ ತಿರ್ಗದರ್ಶನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಯೆಶಯ್ಯನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 37 ಆಮ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ 37ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇಂದ ಅಸಿರಿಯ ರಾಜರು ಇಪ್ಪಡಿ ಪೋಂಡವರುಗಳೆಲ್ಲ ಈ ರೀತಿಯಾಗಿರುವಂತ ಯಹೂದ ಮಕ್ಕಳಿಗೆ ಇಸ್ರವೇಲ್ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧಮಾಯ್ ಅಡಿಕಡಿ ಯುದ್ಧ ಸೈಯ ವರುವಾರ್ಗಳು ಅವಾಗವಾಗ ಯುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೆ ಬರುತ್ತಾ ಇದ್ದರು ಅಪ್ಪಡೆಲ್ಲಾ ಯುದ್ಧ ಸೈಯ ವರುಗ್ರವರ್ಗಳ್ ಆಗ ಯುದ್ಧ ಮಾಡ ಬರುವರು ಇಂದ ಸನಗರಿಪ್ ಎಂಬವನ್ ವಂದು ಯೂದ ಮಕ್ಕಳೇ ಪಾತು ಅವನ್ ಸೊಲ್ಲುಗಿರ ಕಾರ್ಯಗಳು ಅವನು ಯೂದ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ವಾಕ್ಯ ಯೂದ ಮಕ್ಕಳೆಯೂ ಯಹೂದ್ಯ ಮಕ್ಕಳನ್ನು ಇಸ್ರವೇಲ್ ಮಕ್ಕಳನ್ನು ಅದನ್ನುಡಿಯ ದೇವನಿಯಂ ಅವನ್ ಸಭಿತು ಅನೇಕ ವಾರ್ತೆಗಳೇ ಅವನ್ ಪೇಸುಗ್ರಾನ್ ಅವನು ಮಕ್ಕಳನ್ನ ಸಭಿಸಿ ಮಾತಾಡುವ ಮಾತನ್ನು ಕೇಳಬಹುದಾಗಿದೆ ಇದೆಲ್ಲಾ ನಾವು ಇಂಗೇ ನಾವ್ ಪಾರ್ಕಂಡ್ರು ಇಲ್ಲೆಲ್ಲ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ ಅಂತ ಇವಿಧಂ ಎಂದ ಚರಿತ್ರತೈ ಈ ಚರಿತ್ರೆಯಲ್ಲಿ ಇಂದ ಯೆಶಯ್ಯ 37ಆಮ್ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಇರುವ ಚರಿತ್ರತೈ ಯೆಶಯ್ಯ 37ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ನೀವು ಮುಳುಮಿಯಾಗಿ ನೀವು ವೀಟಿಲೇ ವಾಸಿಕಂಬಡಿ ಉಂಗಲೇ ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ ಪೂರ್ಣವಾಗಿ ಓದಬೇಕೆಂದು ನಾನು ಕೇಳ್ಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ஏனென்றால் இந்த வேளையிலே நான் அந்த சரித்திரத்தின் விளக்கத்தை இந்த வேளையிலே உங்களுக்கு கொடுக்க வரவில்லை யாக்கೆಂದರೆ ಈ ವಿಷಯವನ್ನು ನಾನು ಸರಿಯಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ நடந்த சம்பவங்களை நீங்கள் வாசியுங்கள் நடந்த சம்பவனை நீ ஓதிரி அதன் பிறகு என்ன நடக்கிறது என்றால் அதன்ந்தர ஏன் நடைத்தது என்றால் அவன் ஒரு பெரிய நிருபத்தையே அனுப்பி வைக்கிறான் ஆலி ஒரு நிருபவந்தவன கழிச்சு கொடுத்தானே சேக்கியாவுக்கு ஒரு பெரிய நிருபம் வருகிறது கடிதம் வருகிறது ஒரு பத்ரவு எஜ்ஜியனுக்கு வருகிறது அதைத்தான் இந்த நேரத்திலே வாசிக்க நாம் கேட்டோம் நான் ಈಗ நான் ஓதிதேவே வாங்கி வாசிக்கும்போது என்ன இருக்கிறது ஓதிதாக ஏன் இருக்கிறது அதிலே பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் நந்தர யோவன் ஆலயக்கு ஓதி அதை கர்த்தருக்கு முன்பதாக விரித்தான் என்று இருக்கிறது அது யோவன முன்னே திறந்திட்டனோ என்பதாக பரிந்துட்டது அந்த கடிதத்திலே என்ன சம்பவம் இருக்கிறது என்று நீங்கள் வாசித்து பாருங்க பத்திரத்தில் ஏன் பரி என்பதை நீ ஓதி நோடிரி அந்த பத்திர அந்த கடிதத்தை நிருபத்தை வாங்கி வாசிக்கும் போது பத்திரவன்னா ஓதுவாக அதை யூத மக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் விரோதமான வார்த்தைகள் எல்லாம் எழுதி இருக்கிறது கர்த்தர மக்களுக்கும் மக்களுக்கும் அநேக விஷயங்களும் இது நல்ல செய்தி அல்ல இது ஒள்ளைய மாத்துகளும் அல்ல நீங்கள் பிரியமானவர்களே நோடிரி பிரியவாதவரே எசேக்கியாவுக்கு அந்த நிருபம் வந்தது இஜியனுக்கே ஈ வாக்கியம் வந்தது அதை வாசிக்கும் போது அதனை ஓதுவாக அது அவர்களுக்கு ஒரு பெரிய தீங்கான ஒரு காரியமா இருந்தது அவருக்கு வந்து கெட்ட காரியமாக இருந்தது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பார்க்கும்போது நம்ம ஜீவத்தில் நாம் நோடுவாக நமக்கு ஒரு கடிதம் வருகிறது நமக்கு வந்து பத்திர பரத்து ஒரு கடிதம் உனக்கு வருகிறது நமக்கு வந்து பத்திர பரத்து செய்கிறீர்கள் நீ வேணும் மாட்டீரா ஓ கடிதம் வந்திருக்கிறது நமக்கு வந்து பத்திர பந்திதே நல்ல செய்தி இருக்கு நமக்கு ஒளே சமாச்சார இருபோது அப்படி என்ற கடிதத்தை நாம் பிரித்து பார்க்கும் ஆகந்த நாம் ஓதி நோடுத்தேவி அதிலே நமக்கு துக்ககரமான ஒரு செய்தி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அதனால ஒரு துக்ககரவாத சந்தேஷம் இதே மாதிரி தெரிந்து கொள்ளிரு நாம் எவ்வளவு வேதனை படு நாம் எஷ்டு வேதனை படுத்தேவே ஆம் பிரியமானவர்களே அவது பிரியவாதவர் நமக்கு துன்பமான காரியங்கள் நமக்கு கஷ்டகரவாத அவசியங்களும் பிரச்சனை உள்ள காரியங்கள் சமஸ்ய உள்ள காரியங்களும் பல வகையில வரும் அநேக விதத்தில் வரபோது கடிதத்தின் மூலமாய் உங்களுக்கு துக்ககரமான செய்தி வருகிறது பத்தத முகாந்திர அநேக துக்க விஷயங்களும் வரபோது உங்களுக்கு யாராகலும் ஒரு போன் பேசுகிறார்கள் யாராவது ஒரு போன் மாட்டாடுவோம் நீ போன் எடுக்கிறீர்கள் நீ போன் எடுத்துதீரா போன்ல பேசுறங்கோ போன்ல மாட்டாடுவோம் செய்தி தான் சொல்வாங்க நல்ல சந்தோஷம்
சந்தேஷம் எழுத்தாரே நீங்க இருப்பீங்க ஆகாந்த நீ தெளிக்கொண்டீங்க அந்த போன்ல பேசுறங்க ஆ போன்ல மாட்டாடுவாரு துக்கமான வார்த்தைகளை ஒரு துக்கவார விஷயவன செய்திகளை சொன்னார் சந்தேஷவன எழுத்தாரே மனது எப்படி இருக்கும் நம்ம மனசு எஷ்டு கஷ்டப்படுது பாருங்க அப்படி இருக்கிறது ஆகியது என்னோட அல்லது அல்லது உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது நீங்க பலவீனவிதே என்று சொல்லி நீங்கள் ஒரு டாக்டர் எடுத்து போகிறீர்கள் ஒரு டாக்டர் பல்ல நீ ஓகுதிரா நீங்கள் அங்க சென்றால் நீ ஹல்லி ஓதரே நீங்கள் ஒரு சிறிய பலவீனத்தோடு தான் போய் இருப்பீர்கள் நீ பலவீனவாக அல்லி ஓகிறதிரா ஆனால் ஆதரே அந்த டாக்டர் உங்களை பரிசோதித்து அந்த டாக்டர் நீமன பரிசோதனை மாடி வியாதிகள் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிறதுன்னு சொன்னால் अनेक வியாதிகள் நம்ம சரீரத்தில் இதே ಅಂತ ಹೇಳಿದರೆ நீங்கள் என்ன வேதனை அடைவீர்கள் நீ வெஸ்ட் கஷ்டப்படுத்தீரா இப்படி தான் நமக்கு துன்பங்கள் வருகிறது ஈகே நமக்கு கஷ்டங்கள் வருது அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல நாம் மற்றவர்களோடு கூட உறவாடும் போது நாம் மற்றவர்களோடு மாட்டாடுவாங்க அல்லது உறவு கொள்ளும் போது நாம் சம்பாஷணை மாடுவாங்க உங்களுக்கு மற்றவர்களுக்கும் ஒரு ஐக்கியங்கள் இருக்கும் போது நிமகு அவருக்கு ஐக்கியம் இருவாக அந்த ஐக்கியத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாவிட்டான் ஆ ஐக்கியம் சரியாக தெரிந்து கொள்ளதே ஓதரே அந்த உறவும் முறிகிறது ஆ சம்பந்தம் முறிந்து போகுது இப்படியாக பல கட்டங்களிலே இந்த अनेक கட்டங்களிலே பல கட்டங்களிலே अनेक கட்டங்களிலே நமக்கு துன்பங்கள் வருகிறது अनेक கஷ்டங்கள் வருது ஆக இவ்விதமான சூழ்நிலைகள் வரும்போது ஈரித்தியாத சந்தர்ப்பங்கள் வருவாக இது நம்மை சூழ்ந்து கொண்டு வரும்போது நம்மன ஆவர்சி கொண்டு வருவாக எசேக்கியாவுடைய விஷயத்திலே கூட இஜியனா வந்து விஷயத்தில சக இந்த சனகரீப் 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 ரப்சாக்கே போன்றவர்கள் ரப்சாப்பே என்பவர் அவர்கள் வந்து இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் நிந்தித்து பேசின வார்த்தைகள் கர்த்தர் மக்களுக்கு நிந்தே மக்க மாட்டாடித்து அது ஒரு பொறும் அவருக்கு மனதிலே வேதனைகள் கொடுத்திருந்த போது अनेक வேதனைகள் மனசில் குட்டிரும் போது எப்போது அந்த நிருபம் ஒன்று வந்தது ஆ பத்திரம் யாவாக பந்தித்தோ இந்த நிருபம் வந்த உடனே ஆ பத்திரம் பந்தவாக அவர் அந்த நிருபத்தை வாங்கி வாசித்தார் என்று நாம் பார்க்க ஆ பத்திரவனை தகுது கொண்டு ஓதினதை நோடுதேவே அப்பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது அவருக்கு வந்து சமஸ்யே பந்தித்து அது எதின் மூலமாய் வந்தது அது யாவ முகாந்தர பந்தித்து ஒரு கடிதத்தின் மூலமாய் வந்தது வந்து காகத முகாந்தர பந்தித்து எந்த ஒரு செய்தி வந்தாலும் யாவதே வந்து சந்தேஷா பந்தரு ஒரு கடிதத்தின் மூலமாய் வந்தாலும் வந்து காகத முகாந்தர பந்தரு சக அதை நாம் என்ன செய்ய வேண்டும் அது நாம் ஏன் மாடபேக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் என்ன செய்ய வேண்டும் ஏனே சமஸ்யே பந்தரு நாம் ஏன் மாடபேக்கு முதலாவது நாம் உட்கார்ந்து நாம் முதல்ல குளித்து கொண்டு we must sit down utkandu nav kooti kondu adu enna prachanai adu yena samasya adu adu enna poraatam adu yena poraata idai nam eppadi samaalippadu idai yega nav samaalichudu idukku vali enna idaikku daari yenu idai tha nam theda vendum idana nav kelabeku ஆம் பிரியமான தேவஜனரே ஆவது பிரியவாத தேவஜனரே என்ன இந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது இந்த பத்திரத்தில் ஏன் பரியன் பட்டிது அந்த கடிதத்தில் இருக்கிற இந்த விஷயத்தை இந்த பத்திரத்தில் இருந்த விஷயவன நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் நாம் ஏக அதனை எதிரசபேக்கு என்றெல்லாம் நாம் உட்கார்ந்து ஆலோசனை செய்ய வேண்டும் ஆகெல்லாம் நாம் கூத்து கொண்டு ஆலோசனை மாடபேக்கு இங்க ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்க இல்ல வந்து காரியவனை நோடி இங்க எசேக்கியா இடத்திலே இருந்த நிருபம் வந்தது இஜியல முகாந்தர வந்து வாக்கியம் ஒருவேளை உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிருபம் ஒரு கடிதம் வந்து ನಿಮಗೆ ಆತರ ಒಂದು ಪತ್ರ ಬಂದರೆ ಅದಲೇ ಒಂದು ದುಃಖಕರಮಾನ ಚೈದಿ ಬಂದಾ ಒಂದು ದುಃಖಕರವಾದ ಸಂದೇಶ ಬಂದರೆ ನೀವು ಏನು ಸೇವಿರ್ಗಲ ಅದೈ ನೀವು ಏನು ಮಾಡ್ತೀರಾ ಆ ಕಡಿದೆಟ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆ ಕಾಗದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಉಂಗಳಿಯ ಸಹೋದರರಗಳ ಎದುರಿಗೆ ಕಾಣ್ಬಿಪಿರ್ ಸಹೋದರರ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ತೋರಿಸುತ್ತೀರಾ ಪಾರಂಗಲ್ ಇಪಡಿ ಬಂದಿರಕರೆದು ನೋಡಿ ರೀಗೆ ಬಂದಿದೆ ಇದೇನ ವಿಷಯ ಪಾತ್ತೀಂಗಲಾ ಇದೇನ ವಿಷಯ ನೋಡಿದ್ರಾ ಅಪ್ಪಿಂಟ ನಮ್ಮ ಯಾರ್ ಕಿಟ ಕಾಟೋಣ ನಮ್ಮ ಸಹೋದರರಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಸಹೋದರರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಲ್ಲದೆ ನಂಬರ್ಗಳ ಎದುರಿಗೆ ಕಾಟುವ ಸ್ನೇಹಿತರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬ್ರದರ್ಸ್ ಕಿಟ ಕಾಟೋ ಸಹೋದರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ತೋರಿಸುತ್ತೇವೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಕಿಟ ಕಾಟುವೋ ಸ್ನೇಹಿತರ ಬಳಿಯಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತೇವೆ ಇಲ್ಲನ ಅದಕ್ಕೆ ಯಾರನ ಆಲೋಚನೆ ಹೇಳುವಂಗಲಾ ಅದಕ್ಕೆ ಯಾರದ ಆಲೋಚನೆ ಹೇಳ್ತಾರ ನಮ್ಮ ಕೌನ್ಸಿಲರ್ ಕಿಟ ಯಾರ್ಕನ ಹೋಗಲಾ ಅದಕ್ಕೆ ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ ಏನ ಇಂದ ಕಡಿದೆ ಬಿಡಿಕಿದೆ ಯಾ ಕಾಗದ ಹೀಗಿದೆ ಇದೆ ಎಪಡಿ ಸಮಾರಿಕದ್ದು ಇದನ್ನ ಹೇಗೆ ಸಮಾರಿಸುವುದು ವಿಧಮಾನ ಒಂದು ಆಲೋಚನೆಗಳು ತಾನ ನಮಗೆ ಮೊದಲಾವದು ವರಂ ಆರಿತ್ಯದ ಯೋಚನೆಗಳು ನಮಗೆ ಮೊದಲಾಗಿ ಬರುತ್ತೆ ನಮ್ಮ ವಾಣಿಕೆಲಿ ನಾವು ಐತಾನ್ ಚೇಗರು ನಾವು ಅದೇ ನಮ್ಮ ಜೀವತೆಯಲ್ಲಿ ಮಾಡುತ್ತೇವೆ ಯಾಗಲಂ ಪ್ರಶ್ನೆ ಬಂದಚಾ ನಮಗೆ ಏನಾದರೂ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರೆ ಯಾಗಲಂ ತುಂಬಂಗಳು ಬಂದದ ನಮಗೆ ಏನಾದರೂ ಕಷ್ಟಗಳು ಬಂದ್ರೆ ಅದೆಳೆದುಕೊಂಡು ಮಟ್ಟವಿಗಳಿತ್ತು ತಾನ್ போய் சொல்லுகிறோம் ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ ಪರಿಮಾಣವರಿಗೆ ಇಪಡಿದಾ ನಮ್ಮೊಡೆಯ ವಾಣಿಕೆಗಳು ಇರುತ್ತೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮ್ಮ ಜೀವತೆ ನಡೆಯತಾ ಇದೆ ಆನಾಲ್ ಆದರೆ ಇಂಗೆ ನಡೆದ ಕಾರ್ಯಂ ಎನ್ನೆ ಇಲ್ಲಿ ನಡೆದ ಕಾರ್ಯವೇನು ಯೆಶಾಯ ಏನು செய்தார் ಅಂತ சொன்னால் ಯೆಶಾಯ ಏನು ಮಾಡಿದನು ಅಂದ್ರೆ 14 ಆ ವಚನದಲ್ಲಿ ನೀವು ಇರಂಗಲ್ ಯೆಶಾಯ 37 14
நாளிலே நீங்கள் இருக்கும்போது ஏசாயா 37:14 இல் நாம் இருவாங்க ஏசாயா சானாதிபதியின் கையிலே நிருபத்தை வாங்கி வாசித்தான் ஆ தூதர் தந்த பத்திரத்தை தகுந்து கொண்டு ஓதிதனோ அதை வாங்கினான் அதை தகுந்து கொண்டு அதை வாசித்தான் அதன ஓதிதனோ அவர் செய்த காரியங்களை பாருங்க அவர் மாடித காரியங்களை நோடி வாசித்த உடனே அவர் ஓதித நந்தர பின்பு ஏசாயா செய்த காரியம் என்ன நந்தர அவர் மாடித காரியம் வேணும் அதை வாசித்த உடனே அதன ஓதித நந்தர அவர் கலங்கவில்லை அவர் கலவள கொள்ளவில்லை யார்கிட்டயும் சொல்லவில்லை யாருக்கும் ஹேள்ளில்ல ஒன்றுமே செய்யவில்லை அவர் என்ன செய்தார் அவர் என்ன மாடிதாம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார் நேரவாக ஆலயக்கே ஓதனு அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஆ விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு ஆ சமஸ்யை எடுத்துக்கொண்டு அந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டு ஆ போராட்டத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போறார் அவர் ஆலயக்கே ஓடுறார் ஆலயத்துக்கு போய் ஆலயக்கே ஓகி அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அது கர்த்தர் ஆலயத்தில் அதன பிச்சிட்டதனோ பிரியமான தேவஜனமே பிரியமான தேவஜனமே எவ்வளவு நமக்கு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற வார்த்தை இது மனசுக்கு எஷ்டு சந்தோஷம் கொடுவந்த ஒரு காரியம் எனக்கு இது வாசித்தால் எனக்கு மிகுந்த சந்தோஷமான காரியம் இதன ஓதிதாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிது இதே போல இன்னொரு சம்பவத்திலும் நடக்கிறது இது ஒரு சம்பவம் நடித்தது அதை நான் இப்போ சொன்னால் அதிகமாகி போய்விடும் அது அதிகமாகி ஓகுத்து எழுதுறீங்க அவர்கள் கூட அப்படித்தான் என்ன கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அவனு கர்த்தர் ஆலயக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அவனு தேவர் ஆலயத்தில் அதன பிச்சிட்டு கர்த்தருக்கு முன்பாக விரித்து அவனு கர்த்தர் முன்பாகத்தில் பிச்சிட்டு பிரியமான தேவஜனமே தேவ ஜனரே இந்த விஷயத்தை ஈ விஷயவன் அவர் என்ன செய்தார் என்றால் அவர் என்ன மாடுதர் வந்து கர்த்தருக்கு முன்பாக வைத்தார் தேவர சன்னிதானத்தில் இட்டார் நம்ம வாழ்க்கையில கூட நம்ம ஜீவிதத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஏனே சமஸ்யங்கள் இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ஏனே கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன போராட்டங்கள் இருந்தாலும் ஏனே போராட்டங்கள் இருந்தாலும் என்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் ஏனே எதிர்ப்புகள் வந்திருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு செல்லுங்கள் கர்த்தர் முன்பாக நாம் தகுதி கொண்டு போகவேக்கு நம்ம வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுதான் நம்ம ஜீவிதத்தில் மாடவேக்காத காரியம் இதான் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்வது நான் கட்டாயமாக எழுத்தேன் எதற்கும் பயப்படாமல் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து நீங்க சொல்லுங்க நீ யாவதுக்கு பயப்படுத்த தேவர் ஆலயக்கு வந்து ஹெளி அல்லது நீ இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்படி இருக்குதா நீ மனக்கால் ஊறி தேவர சமீபத்தில் ஹெளி நீ தான் என்று சொல்லி அவர் இடத்துல ஒப்படி நீவே என்று தான் அதுக்கு ஒப்பிசபேக்கு அதை கர்த்தருக்கு முன்பாக வைத்து யோவான் ஆலயத்தில் முந்திட்டு அந்த பிரச்சனைகளை ஆ சமஸ்யங்களை எசேக்கே எப்படி கொண்டு போனான் பாருங்க ஆ சமஸ்யை நீங்க தகுதி கொண்டு வந்து அதை கர்த்தரை நோக்கி தேவரை நோடி சேனைகளின் கர்த்தாவே அப்படி என்று அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார் சேனாதீஸ்வர யெகோவனே என்று பிரார்த்தித்தார் அவர் ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் அங்கே பாருங்கள் அவர் பிரார்த்தித்த பிரார்த்தனைகளை நோடி ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறதை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம் தேவரை நோடி பிரார்த்தித்ததை நோடுதேவே அதை இவரே அப்படியாக ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம் ஆர்த்தியாகி பிரார்த்தனை மாடுவதை நோடுதேவே அவர் எப்படியாக ஜெபித்தார் என்று சொல்லி அது ஏகி பிரார்த்தனை மாடுவதை நான்காம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்து கொண்டே போகலாம் அது நாளக்கே வாக்கியத்தை ஓத்துக்கொண்டே போக போதும் அப்பொழுது நீங்கள் அப்ப அவருக்கு வந்துகிற பதில் பாருங்கள் அவருக்கு பந்தந்தா வந்து இது நோடி 21 வசனத்திலே இப்ப தொந்தனே வாக்கியத்தில் அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா ஆக ஆமோசின் மகனாத ஏசாயனு எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பின அவருடைய தீர்க்க தரிசியை எசேக்கியாவிடத்தில் அனுப்புகிறார் பிரவாதியன அவன பலியில் கழிச்சுத்தார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது இஸ்ரவேல் தேவரத மாத்தன்னு கேளு என்னவென்றால் அந்த தேவனுடைய வார்த்தையை ஏசாயா கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம் ஏசாயா தகுதி கொண்டு வருவதை நோடுதேவே இல்லை அசிரியா ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே நீ அசுத்த ராசனா சேனத விஷயவாகி நான் விண்ணப்பம் மாடிதல்ல இந்த விஷயத்தை குறித்து நீ விண்ணப்பம் பண்ணினாயே இதர பக்கி நீ பின்னாகலன மாடித்தியா இதிலிருந்து நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி இதிலிருந்து நீ எனக்கு விடுதலை கொடுத்தேன் என்று சொல்லி அதை நாம் பார்க்கிறோம் பிரியமான நாம் அதன நோடுதேவே ஆ பிரியமான தேவச்சனமே பிரீத்திய தேவச்சனமே நாம் ஜெபித்தால் நான் பிரார்த்தனை மாடுதேவே நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் நம்ம பிரார்த்தனைக்கு விடுதலை கொடுவந்த தேவராகிட்டார் ஆரம்பத்திலே நான் பிராரம்பத்தில்
போராட்டங்களிலே போராட்டங்களிலே பிரச்சனைகளிலே சமஸ்யகளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் ஆடபேக்காத காரியம் முதலாவது நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் முதலாவது தேவனை நோடி நான் கூகபேக்கு இந்த சங்கீதம் 50 சங்கீதத்திலே நான் பார்க்கும்போது கீர்த்தனை 50 நான் நோடுவாக 50 சங்கீதம் கீர்த்தனை 50 நோடுவாக 15 வசனத்திலே சொல்கிறது 15 வாக்கியம் நோடுதேவே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு கஷ்ட காலத்தில் நன்னன மொரையிடு நான் உன்னை விடுவிப்பேன் நான் நின்ன பிடிசுவேனோ நீ என்னை மகிமைப்படுத்து समस्या
ना युद्ध के वोगन चली ना आलय तक पोना आ हाले के वो दो विषय ते आंधर कटे चुन्ना ये विषय ना देवर बड़े लोग आंधर कटे विषय ते चुन्ना देवर बड़े लोग विषय ने लगा आदे ये पड़ी डील पोन नंटे और तं तेरियो आदे कि ये के समाल सुध और एक मात्र कुत्तो प्रच्छे ने कले और ये पड़ी मेर कोल्वो दी एंड्रे आ समस्या कले ना ये के मार दो आदे आंधर के तं तेरियो आदे देवर के मात्र कुत्तो आंधर ये पड़ी आदे डील पोन नार पारंगे देवर ये के आदे ना समाल सुध रो यारे ये सया मुपत्ति एड़ा मधिकार तले ये सया मोत एड़ा ना तेत मुपत्ति मून लेने ना पार कम बोले कत्ते आदलाल कत्ते असीरिया राजा भाई कुरीते அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை ஆ நகரத்திலே அவன் பிரவேசம் ஆடுவதே இல்ல அவனுக்கு வந்தனே உங்க நகரத்தை பிடிப்பனலாம் சொல்லிக்கிறாரே அவன் நகரக்கே வந்தனோ ரோக்கோ நான் அவன வர போவதில்லை அவன் பருவதே இல்ல இதின் மேல் அம்பு ஏய்வதும் இல்லை இதிலிருந்து அவன் கண்ணு விடுவதில்ல வரவும் முடியாது அவன் வரலு சாத்தியமில்லை அம்பு ஏய்வ முடியாது அவன் ஏனு மடலு சாத்தியமில்லை முன்பாக கேடகத்தோடு வருவதும் இல்லை ஆ கேடகத்தின் பருது இல்ல இதற்கு எதிராக கொத்தளங்கள் போடுவதும் இல்லை இதுக்கு எதிராக யாவ கெலசவனும் ஆடுவதில்ல அவன் இந்த நகரத்துக்கு உத்தமனுஷன சிங்காசனம் நிலைத்திருக்க வேண்டுமானால் தாவீதின சிங்காசனம் நிலைத்திர வேண்டும் போராட்டத்திலே அதை சம்பந்தம் கலப்பது நான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் இந்த சம்பந்தம் கல்பிசுவது நான் சேனைகளின் கர்த்தர் நான் இந்த ரகத்தை இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு அதற்கு ஆதரவாக இருப்பேன் இந்த பட்டணத்தை ரட்சிக்கிறதுக்கு நான் ஆதரவாக இருத்தேனே யாரும் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது யார் வந்து ஏனும் பண்ண முடியாது ஆதரவாக நான் இருப்பேன் என்று அதை காப்பாற்றுவதற்கு நான் இதேனே என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்ல அப்படினா இந்த தேவர் கர்த்தர் ஹெழ்தானே என்பதுமான தேவச்சனம் ஆவது தேவர் அப்பியோ எவ்ளோ ஒரு அருமையான காரியங்கள் பா இஷ்ட சுந்தரவாத அந்த காரியம் அசீரியா ராஜாவினுடைய அசீரியா ராஜதவனு அந்த ராஜ்யத்தின் மீது ஆ ராஜ்யத்தின் மேல் அவர்களுடைய அந்த சேனைகள் மீது ஆ சேனைகள மேலே சேனைகளின் கர்த்தர் சேனைகள கர்த்தர் எப்படியாக டீல் பண்ணுகிறார் அது ஏகி அதன சமாளிச்சுதார் அதன் பிறகு நாம இந்த வேளையிலே அங்கே பார்க்கும்போது அல்ல நான் நோடுவாக என்ன நடக்கிறதுனா அல்ல ஏன் நடித்தது என்றே கர்த்தருக்கு கர்த்தருக்கு கர்த்தருக்கென்று ஒரு சமயம் இருக்கிறது கர்த்தருக்கு ஒரு சமயவிதே அவருடைய கரத்திலே அவர் கரதல்லி இவைகளை நாம் வைக்கும்போது இவைகளை அவர் கொடுவார் அது என்ன பிரச்சனையா இருந்தது அது என்ன சமயத்தில் என்ன போராட்டமாய் இருந்தது ஏன் ஒரட்டவாகிதரு ஆண்டவருடைய கரத்திலே நீ வைக்கும்போது தேவர கரதல்லி நீ விடுவாக அவர் என்ன சொன்னாரோ அவர் ஏன் ஹேளிதரோ அதை நிறைவேற்றுவார் அதனு நிறைவேற்றுவார் அவர் என்ன சொன்னாரோ அவர் ஏன் ஹேளிதரோ அதை நிறைவேற்றுவார் அவர் நிறைவேற்றுவார் அதை நிறைவேற்றவே அவர் இருக்கிறார் அவர் நிறைவேற்றுவதற்கே அவர் இருக்கிறார் இன்னொரு வசனத்தை இன்னொரு வாக்கியம் நாளிலே ஆவியானவர் எனக்கு அதை நினைப்பூட்டுகிறார் ஆத்மஸ்மரப்பன நினைப்பு அது என்னவென்று சொன்னார் அது என்னன்றே அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஏசாயா பரத 57 14 லே சொல்லப்படுகிறது 57 57 14 57 54 அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது 54க்கு 17 தில் நிலைத்தது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் நீ நின்னன்னு எதிரிசல கல்பித்த யாவ ஆயுதமோ ஜெயசது ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya உனக்கு விரோதமாய் நினகே உருவாக்கப்படும் எதிரிசல கல்பித்த எந்த ஆயுதமும் வாய்க்காம போகும் யாவ ஆயுதமோ ஜெயசது உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் நியாய விசாரணை நினகே விரோதமாக எழோ யாவதும் பத்தி இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் இது நீத்திய யோவான ஸ்தாபகனானதனும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார் சர்த்தபலவாகிரோ யோவனு அனுத்தான் என்று எடுத்தாரே உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் நீ எதிரிசல கல்பித்த யாவ ஆயுதமும் ஜெயசது ஆத்மீயமானவளே எசேக்காக்கு விரோதமாய் எழும்பின எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் அவனுக்கு விரோதமாகி வந்த யாவ ஆயுதமும் வாய்க்கதே வைத்து அசீரியா படைகள் ஒன்றும் இல்லை ஆண்டவருக்கு முன்பு தாங்க அசுத்தனா வந்து படைகளை ஏனு மாடலுக்கு சாத்தியமே இல்லை அசீரியா படைகளே ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லும்போது அசுத்தத சேனைகளை ஏனு மாடக்கே ஆகுது உனக்கு விரோதமாய் எந்த விரோதமான சக்திகள் எழும்பினாலும் நீனக்கு விரோதமாய்
ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಂತ ಶಕ್ತಿಗಳು ಆಂಡವರು ಉನ್ನವಡೆ ಕೂಡ ಇರಕ್ಕಾರೆ ದೇವರು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದಾನೆ ನನಗೆ ಎದುತ್ತಿನಿರ್ಕ ಅವರೇ ವಲ್ಲವರಾಗಿ ನಿನಗೆ ಎದುರಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ದೇವರಾಗಿ ಪ್ರಿಯಮಾನ ಪ್ರಿಯಮಾನವರೇ ಹೌದು ಪ್ರಿಯವಾದವರು ನಡೆದ ಕಾರ್ಯಂ ಏನು ನಡೆದ ಕಾರ್ಯವೇನು 36ನೇ ವಸಂತಲೇ ನಾವು ಪಾರ್ಕುಂಬೋದು 36ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಅಪ್ಪೋದು ಕತ್ತರುಡೆ ದೂತನ್ ಪುರಪಟ್ಟು ಆಗ ದೇವ ದೂತನು ಹೋಗಿ ಆಮಂಗೆ ಯೆಸಾಯಾವನுடைய ರಾಣವತ್ತಕ್ಕೆ ಎಲ್ಕಿಜನ ಅವರ ರಾಣಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ವಂದವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದವರಿಗೆ ಕತ್ತರುಡೆ ದೂತರುಗಳು ಪುರಪಟ್ಟು ದೇವ ದೂತನು ಹೊರಟು ಬಂದು ಅಸಿರಿಯ ಅಸಿರಿಯರಿನ ಪಾಳಯತ್ತಿಲೇ 180,000 பேர் 180,000 பேரை சங்கரித்தான் அசூரிய பாளையத்தில் 185,000 ஜன சைனிகரை சம்மரிசிதன் 180,000 பேர் 185,000 180,000 பேர் 185,000 ஜன சங்கரித்தது யார் என்றால் சைனிகரன சம்மரிசிதன் தேவ தூதன் அதிகாலமே எழுந்திருக்கும் போது அதி காலத்தில் வெளியே திருவாக எல்லாம் செத்து பிணங்களாயிரா பிரேதங்களாயிருந்தார் அவர் எல்லாரும் இனங்களாகிதரு செத்து பிரேதங்களாயிருந்தார் அவர் இனங்களாகிதரு பிரியமானவர்களே ஹவுது பிரியவாதவர் இந்த சம்பவத்தின் மூலம் ಈ ಸಂಭವದಲ್ಲಿ ಮುಕಾಂತರ ಯೆಶಾಯಾವನுடைய ವಾಳ್ಕೆಯಲ್ಲಿ ಏರ್ಪಟ್ಟ ಇದು ಸಂಭವ ಇಜ್ಕೇನ ಅವನ ಸಮಯದಲ್ಲಿ ಆಗಿದ ಕಾರ್ಯ ಯೆಶಾಯಾ ಆಂಡವರಿಗೆ ಉನ್ಮಿಯಾ ಇರಂದ ದೇವರಿಗೆ ಅವನು ಉನ್ಮಿಯಾಗಿದ್ದ ದಾವಿದ ರಾಜ ಏನನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದೇವನಿಗೆ ಸೇದಾರೋ ದಾವಿದ ರಾಜನು ಏನೆಲ್ಲಾ ಮಾಡಿದನು ಎಲ್ಲಾ ಇವನು ಸೇದ ಅದೆಲ್ಲವನ್ನ ಇವನು ಮಾಡಿದ ದೇವನಿಗೆ ಉನ್ಮಿಯಾ ಇರಂದನು ದೇವರಿಗೆ ನಿಜವಾಗಿದ್ದನು ಯೆಶಾಯಾ ರಾಜಾಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಎಳ್ಮಿ ಬಂದ ಅಸಿರಿಯ ಪಡೆಗಳೇ ಇಜ್ಕೇನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಬಂದಂತ ಅಶೂರದ ಸೈನ್ಯಗಳನ್ನು ಅಸಿರಿಯ ಪಡೆಗಳೇ ಅಶೂರ್ಯ ಪಾಳೆಗಳನ್ನು ದೇವನು ಬಿಡುಗಡೆ ಸೇದಾರ ದೇವರು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದರು ಅದೇ ನೇರತಲೇ ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಯೆಶಾಯಾ ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದನು ಅದರಂತೆ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಜಪಿಕಂಬೋದು ನೀನು ಅವರನ್ನು ನೋಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಆಂಡವರನಿಗೆ ಆರುದಲಾನ ವಾಕ್ದತ್ತತೆ ಕೊಡುಪ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ ಪಾದಗಾಪಾ ನಿನ್ನನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವರು ಪ್ರಿಯಮಾನವರಿಗಳೇ ಹೌದು ಪ್ರಿಯವಾದವರೇ ಅಸಿರಿಯ ಸೇನೆಗಳಿಂದ ಅಶೂರ್ಯ ಸೈನ್ಯಗಳಿಂದ ಯೆಶಾಯಾವೈ ವಿಡುದರೆ ಪಣಿನ ದೇವನ್ ಇಚ್ಕೇದನ விடுதலை செய்த தேவன் விடுதலை மாடத தேவரு இன்றைக்கு உங்களையும் விடுதலை செய்ய வல்லவரா இருக்கிறார் இவத்து நிம்மனு விடுதலை மாடவంత தேவராகிதார் நமக்கு இருக்கிற செய்தி அதுதான் இவத்து நமக்கு இருவ சந்தேஷம் அது உலகத்திலே எத்தனை காரியங்கள் வந்தால் अनेक காரியங்கள் நமக்கு வந்து பயங்கரமான சூழ்நிலை अनेक பயங்கர சமிஷம் வந்தரு சரி ஒவ்வொரு நாளும் கேட்கிற செய்திகள் நாவ கேளுவంత ஒவ்வொரு சந்நிவேஷங்களும் மிகவும் ತುಂಬಾ ಮಿಗಮುನ್ ದುಃಖಕರಮಾನ ಛೇದಿಗಳಾಯ ತುಂಬಾ ದುಃಖಕರವಾದ ಸಂದೇಶಗಳು ಕ್ರಿಸ್ತವ ಸಮುದಾಯಮೇ ಕ್ರಿಸ್ತ ಸಮುದಾಯವೇ ಇಳಿತಿ ಎಳವೇಂಡು ನೀನು ಎದ್ದೊಳಬೇಕು ನಾವು ತೂಂಗಿಕೊಂಡಿರುವ ಕಾಲಂಗಿ ನಾವು ನಿದ್ದೆ ಮಾಡುವಂತ ಕಾಲ ನಮ್ಮ ಅಧಿಕವಾಗಿ ಜಪಿಕವೇಂಡು ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ಜಪಿಕವೇಂಡು ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಅನೇಕ ಕರ್ತರುಡೆ ಊಳ್ಯಕಾರರು ಕೂಡ ಅನೇಕ ಸೇವಕರು ಸಹ ಇದೆ ವಿಷಯ அந்த வியாதியினாலே மறிக்கிறார் अनेक ಈ ವಾದಿನಲ್ಲಿ ಸಾಯುತ್ತಿದ್ದಾರೆ ನಾನು ಉங்களுக்கு ஒரு ವಾಕ್ದತ್ತಂ ಕೊಡುತ್ತೇನೆ ನಾನು ನಿಮಗೆ ವಾಗ್ದಾನ ಹೇಳುತ್ತೇನೆ ಇದ ವಿಷಕ್ರಿಮೆ ಕುರಿತು ನೀ ಬಾಯಿಂದುಕೊಂಡು ವೀಟಿಲೇ ಇರ್ಕರಾ ಈ ವಿಷಕ್ರಿಮೆನ ಭಯಪಟ್ಟು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀಯಾ ನಲ್ಲದು ಇರಕಲಾ ನೀ ಇರುವುದು ಒಳ್ಳೆಯದು ಗವರ್ನಮೆಂಟ್ ಕೊಡುಕರೆ ಎಲ್ಲಾ ಅಂದ್ರೆ ಸಟ್ಟೆ ದಿಟ್ಟಂಗಳಿನಪಡಿ ನಡೆಕ ವೇಂಡು ಸರ್ಕಾರ ಕೊಡುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಪಾಲಿಸಬೇಕು ನೀವು ಪಾದಗಾತ್ತುಕೊಳ್ಳುಂಗ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಅದುದಾನ್ ನಾವು ಹೇಳುವುದು ಅದೇ ನಾವು ಹೇಳುವುದು ವೈರೋಡಿ ಇರಂದಾಲ್ ತಾನ ಮನೆಗೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸೇಯ ಮುಡಿಯೋ ನಾವು ಜೀವಂತವಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ ಸಾಧ್ಯ ಪಾದಗಾಕ ವೇಂಡಂ ತಾನ ಅದನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು ಅನಲ್ಲದಕ್ಕಾಗಿ ಬಯಂದುಕೊಂಡಿರಕ ಕೂಡ ಅದಕ್ಕಾಗಿ ಬಯದು ಭಯಪಟ್ಟುಕೊಂಡಿರಬೇಡ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ನೀವು ಭಯಪಡಂಗ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಭಯಪಡ ಅದನ್ನ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ ಅದನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ ವಿಷಕ್ರಿಮಿ ವಿಷಕ್ರಿಮಿಯು ನಮ್ಮ ಉಯಿರೇ ಎಡುಕರದು ಎಂದು ನಾವು ಭಯಪಡುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಜೀವನ ತೆಗೆಯುತ್ತೇವೆ ನಾವು ಭಯಪಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೇವರು ನಮಗೆ ಉಯಿರ್ ಕೊಡುತ್ತಿರುತ್ತಾರೆ ದೇವರು ನಮಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ದೇವರು ನಮಗೆ ಉಯಿರ್ ಕೊಡುತ್ತಿರುತ್ತಾರೆ ದೇವರು ನಮಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಒವ್ವೊಂದು ನಾಳೆ ನಮಗೆ ಜೀವನ ಕೊಡುತ್ತಿರುತ್ತಾರೆ ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಒವ್ವೊಂದು ನಾಳೆ ನಮಗೆ ಮೂಚಿ ಕೊಡುತ್ತಿರುತ್ತಾರೆ ಒಂದು ದಿವಸವೂ ಶ್ವಾಸವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಒವ್ವೊಂದು ನಾಳೆ ನಮಗೆ ಪೇಚೆ ಕೊಡುತ್ತಿರುತ್ತಾರೆ ಒಂದೊಂದು ದಿವಸವೂ ನಮಗೆ ಮಾತನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ಒವ್ವೊಂದು ನಾಳೆ ನಡಕ್ರಮೇ ನಾವು ಒಂದೊಂದು ದಿವಸ ನಡೆಯುತ್ತಿದ್ದೇವೆ ನಡೀತಾ ಇದ್ದೇವೆ ವ್ಯಾಲಿಗೆ ಪೋರುಮೇ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಯಾರು ವ್ಯಾಲಿಗೆ ಹೋಗೋದೆ ವೀಟ್ಲ ಮುಡಿನ್ಕರಂಗ ಯಾರು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋದು ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಭಯಪಡ್ತಾರೆ ನಾವಿಲ್ಲವೇ
God bless you all.